வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மூணு பொருட்களை மட்டுமே வைத்து செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த லட்டு வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம், ரொம்ப சத்தான லட்டும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லட்டு ரெசிபி செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் வந்து நல்லா ட்ரையா இருக்கணும். இப்ப ட்ரை ஆயிடுச்சு, இது வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ண போறோம். நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். இப்ப நெய் வந்து உருகிடுச்சு, ஸோ நம்ம வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாதாம் பிஸ்தா எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா பொன்னிறமா ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இது பொன்னிறமா வறுத்தாச்சு, இது தனியாக எடுத்துடலாம். இப்போ முந்திரி எடுத்த பிறகு அந்த நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யிலேயே வந்து பாசி பயிர் வந்து எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலேயே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். ஏன்னா இது வறுத்த பிறகு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம், அதனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடலாம். இப்போ இந்த பாசி பயிர் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டுக்கடலை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இது கூட நல்லா வறுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் இந்த லட்டை வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வறுப்பட்டுருச்சு, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு கிண்ணம் வச்சிருக்கேன். இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம வெல்லம் எடுத்துருக்கலாம். வெல்லம் வந்து தேவையான அளவுக்கு, உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பொடியாக இருக்கணும். கெட்டி கெட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்வீட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு, இந்த வெல்லம் வந்து கரையணும். நீங்கள் முடிச்சு அப்படியே போட்டிங்கன்னா கரைய லேட் ஆகும். இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இது பார்க்கலாம் எதுவும் இல்லை, அப்படியே நம்ம வந்து வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு வெல்லம் கரையும் போது உங்களுக்கு டஸ்ட்டெல்லாம் மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. இது வந்து சக்கரை போட்டு கூட பண்ணலாம். சக்கரை வந்து நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணும்போது. இல்லை நான் வந்து சத்தான லட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் வெள்ளத்தில் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள், எங்களுக்கு வந்து டஸ்ட்டே இல்லை. ஸோ டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம வந்து பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாசி பருப்பை. இப்போ ஆறிடுச்சு, ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை, நம்ம கிரைண்ட் பண்ணுற அளவுக்கு ஆறுனா போதும். இப்போ வந்து ஜாரில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக வராது, ரொம்ப எவ்வளோ வருது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் சாப்பிடும் போது லட்டு நல்லாயிருக்கும். சீதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சம் போட போகிறோம், ஒரு 1/4 ஸ்பூனு. இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து முந்திரி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இன்னும் கொஞ்சம்
இந்த மாதிரி ஒரு பதத்து பாருங்க, இப்போ தான் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே இப்போ நெய் ஆட் பண்ணியிருக்கோம், நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டோடனே பாருங்கள் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இன்னும் பாருங்கள் நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் லட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நெய் போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்து லட்டு கிடைக்கும். இப்போ எல்லா லட்டும் பிடிச்சாச்சு, லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சத்தான சுவையான லட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.